டாகால்டி ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி இவன் ஒரு மாசம் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணி வந்தான். நம்மளை வச்சுக்கிட்டு அந்த மாசம்லாம் பண்ணலாமா? அதனால்தான் அவனை ஒரு தமாசா ஆக்கி விட்டேன். அப்படியே பெரிய இவர் இவர் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்புறாரான். அதனால்தான் அவனை ஃபன் பண்ணி விட்டேன். நீ ஸ்லோ மோல் அழகாக திரும்பலாம்னு பார்த்தா அங்கே நீ மொக்கையாக்கி விட்டா காமெடியா என்ன? சரி கெட்டுச்சு போ, இவ தான் கலைக்கிறான்னு பார்த்தா வண்டி எடுத்தா வண்டி அதுக்கு மேலே கலாய்க்குது நம்மளை. பார்த்தா பெட்ரோலே இல்லை. சரி பெட்ரோல் போட போனா அந்த அதுக்கு மேலே கலாய்க்கிறாங்க. என்னடா நீ காலந்த வரை கலாயாவே இருக்கு அப்படின்னு பெட்ரோலை போட்டுட்டு வண்டியை சும்மா வேகமா ஓட்டி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தியேட்டருக்கு தான். என்னடா தியேட்டருக்கு தானா அப்படின்னு நினைக்காதீங்க. பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா நம்ம நிறைய மூவி மாசான மூவிலாம் பார்த்துருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஒரு பெட் அனிமல் மூவியை பார்க்க வந்திருக்கோம். அதுவே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து நாலு டாக் வளர்க்குறோம் ப்ளஸ் ஒரு கேட் வளர்க்குறோம். பட் நம்ம கண்டிப்பா அந்த படம் பார்த்தே ஆகணும். யாரெல்லாம் பெட்ல வர படம் கண்டிப்பா பார்க்கணும். பட் அதுக்காக அந்த படத்துக்கு நாங்க ஃபர்ஸ்ட் வந்ததே நாங்க. இந்த மாதிரி மூவிலாம் எப்பயாவது ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போதைக்கு நம்ம பார்த்தாதான். ஏன்னா நம்ம எப்போதுமே மாசான மூவி காமெடி மூவி இதுக்கெல்லாம் தான் போயிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது நம்ம பெட் அனிமல்லாம் வளர்க்குறோமா? ஸோ இது ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்கும். ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு பயம் வேற. ஏன்னா நம்ம ஒரு வளர்க்கறதுனால என்ன எப்படி இருக்குமோ மூவி எதுவும் ஃபீல் பண்ற மாதிரிலாம் வச்சிருவாங்களோ? ஏன்னா நம்மளால அதெல்லாம் தாங்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு பயம் ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே எப்படி இருக்க போதோ அப்படின்னே போயிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கூட ஆகலங்க. அதுக்குள்ள எங்க அம்மாவுக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. இப்பதான்டா வந்தோம். அதுக்குள்ள தண்ணியா வடையா பஜ்ஜியாங்கிற மாதிரி சாப்பிட்டதான் படம் பார்க்க வந்தோமா? எங்க போனாலும் இந்த தண்ணி தொல்லை இந்த சாப்பாடு தொல்லை. எங்க அம்மா வந்து எப்படின்னா தங்கச்சி மாதிரி அப்படியே எக்ஸாக்ட் ஜெராக்ஸ். இங்கதான் நானும் இருக்கேன். எங்க போனாலும் சாப்பாடு முக்கியங்கிற மாதிரி எங்க போனாலுமே தண்ணி சோறு இது மட்டும்தான். எனக்கு சரி நீ வீடியோவா எடுத்துரு, நான் வீடியோவா ஸ்டோர்ல போட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தா போதும் போதும் நீ வா பெண்ணி அம்மா சேர்த்தாடு அப்படிங்குது. அம்மா கூட ரீல்ஸ் பண்ணலாமேன்ட்டு பண்ணா அங்க வேற ஒரு டைலாக்கும் வரவும் மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் வேற நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு வேற ஒரே ஷை ஷையா வேற வருது. எப்படி பண்றதே தெரியல. டைலாக் வேற காதுல கேட்க மாட்டேங்குது. சரி நான் பண்றேன், இவனும் பிட் அடிச்சுட்டு அதே டைலாக் இவனும் பண்ணிட்டு இருந்தான். நான் அவனை மட்டும் பண்ண விட்டுருவேனா? ஏதோ பண்ணிட்டு இருந்தான். நான் வேற இங்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். அந்த இதுலயே அவன் இப்படியே பண்ணி முடிச்சுட்டான். அதை ஃபைனலி படம் போறதுக்கு உள்ள விட்டுட்டாங்க. பட் உள்ளதான் விட்டாங்க. உள்ள போனா அங்க சந்தியா அம்மாவும் அங்கே ரீச் எடுத்துட்டு இருக்கான். ஏமா வாமா படம் போட போறாமா, இன்னும் 5 minutes தான் இருக்கு. போதுமா போதுமா படம் போட்டுருவாமா, சம்ம படமா வாங்கம்மாண்ணா. ஒரே ஸ்டோரி ஆயிடுச்சு. அட கட்டுச்சு போ அப்படின்னு ஸ்டோரி எடுத்தேன். பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட பேசிட்டு ஜாலியா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். என்னைய விட்டுட்டு நான் விடுவேனா சைடு கேப்ல பூந்துட்டு நானும் ஒரு ஹாய காட்டிட்டு அப்படியே பேசிட்டு ஃபைனலி வந்து உள்ள போயிட்டோம். எனக்கு வேற ஒரு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மூவி பார்க்கறனால ஒரு எக்ஸைட்மெண்ட்லயும் ஆனாலும் இருந்தாலும் ஒரு பயம் வேற. ஏதோ நம்மள எதுவும் ஃபீல் ஆகிடாம அழுக வைக்காம இருந்தா ஓகே. ஏன்னா நம்மளாம் எல்லாத்துக்கும் அழுகுற ஆளு. படம் பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாருமே அழுவாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே அழுதோம். ஏன்னா அவ்வளோ எமோஷனல் அவ்வளோ டச்சபிளா இருந்துச்சு. கண்டிப்பா பெட்ஸ் லவர்ஸ்லாம் சார்லி படத்தை மறக்காம தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.